ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்களுடைய லைஃப்ஸ்டைல் A2Z. இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்க போகிற பதிவு என்ன அப்படின்னாக்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ வீடியோ தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎஸ் லைஃப்ஸ்டைல் A2Z பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னாக்க, காரைக்குடியில் இருக்கிற ஒரு வீடு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அந்த வீடோட ஸ்டைலில் இங்கே செட்டிநாடு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, தாம்பரம் டு திண்டிவனம் போகும்போது செங்கல்பட்டு அடுத்து மாமுண்டூர் அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஹோட்டலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் ஹோட்டல் வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னாக்கா, காரைக்குடியில் நம்ம வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. ஒரு பெரிய வீடு என்ன லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் இந்த ஹோட்டலை வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் திண்ணை வச்சுருக்காங்க. இந்த திண்ணைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சொரு ஓடு போட்டிருக்காங்க. அந்த ஓடு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க. நம்ம வெயிலில் நின்றுட்டு அந்த ஓட்டில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்னஸ் தெரியுது. இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ், அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். வாங்க உள்ளே என்டர் ஆகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டல் வந்து இப்போ புதுசாக பில்டப் பண்ணியிருக்கனால இங்கே வந்து க்ரௌட் அவ்வளோவா இல்லைங்க. இனிமேல் தான் க்ரௌடு வர ஆரம்பிக்கும் தெரியும் போது. இப்போ இங்கே மேலெலாம் பார்த்திங்க அப்படின்னா ராமாயணத்தை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மொத்தமாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த பெயிண்டிங் அவங்க பண்ணியிருக்கிறது. ஃபுல் டைனிங் வந்து நல்லா பெருசாகவே இருக்குங்க. இங்கே வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 to 300 பீப்புள் வந்து ஒரே டைமில் வந்து உட்காந்து சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த பெயிண்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் எங்கே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. வாஷ் பேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சானிடைசேஷன் எல்லாமே பக்காவாக, சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இந்த ஹோட்டல்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வாங்க மேலே போகிறோம், மேலே போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பழங்காலத்து வீடில் மேலே எப்படி போகும்போது என்ன வியூ இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான பழைய பொருட்கள் எல்லாமே இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல், அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஊஞ்சல்ங்க இது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, செட்டிநாடு குஷன்ஸ், என்னென்ன மாதிரியான டிஷ்ஷஸ் இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்றது. இது வந்து அடுக்கு செட்டி, டிரான்ஸ்ஹீட்டர், அந்த ரேடியோ மாதிரி வச்சு வெயிட் பண்ணுறது. இது வந்து தபேலா மாதிரி இருக்க ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், அந்த பருப்பு அரிசியெல்லாம் போட்டு வைப்போம்ல அந்த ஸ்டோரேஜ். இது வந்து பணப்பெட்டி, அதாவது வந்து இது ஜுவல் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், பணப்பெட்டியாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க இங்கே. இப்போது அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, அந்த நகரத்தார் வில்லேஜஸ், அவங்களுடைய வில்லேஜோட நேம் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வில்லேஜ் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு. இது வந்து புக்கு வச்சு நம்ம எழுதுகிற டெஸ்க்குங்க அந்த காலத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டில், குழந்தை போடுற தொட்டிலுங்க இது. இது வந்து சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கிற மாதிரி. இது வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன ஏதாவது ஒரு பொருட்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரிங்க நம்ம யூஸ் பண்ணலாம் இதை. இது வந்து தூக்கு வாலி சொல்லுவோம் இல்லையா, அதுங்க வாலியை தூக்குற அந்த மாதிரி. இது வந்து பீங்கான் ப்ராடக்ட்ஸ், நிறைய பேர் வந்து இப்போ பீங்கான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது பழைய காலத்தில் யூஸ் பண்ண பீங்கான். இது வந்து பார்த்திங்கன்னா அகப்பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொட்டாங்குச்சி வச்சு அந்த கரண்டி. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து உலக்கையும் உரலுங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம குழந்தைங்களை இங்கே கூப்பிட்டு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா பழைய காலத்து பொருட்களுடைய மதிப்பு என்ன அவங்களுக்கு அப்படின்றது தெரியுங்க. நல்லா அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த ஹோட்டலை, தனித்துவம் வாய்ந்த ஹோட்டலாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுக்கு சட்டிங்க, நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா டபராஸ், அது. இது வந்து செம்பு, செம்பில் இட்லி குண்டான்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தூக்கு வாலிங்கன்றது இருக்குது. இது ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் ஒரு சைஸாக. இது வந்து சிம்னி, காடா விளக்கு அப்படின்றது. இது வந்து நம்ம பாத்ரூம்லலாம் யூஸ் பண்ணுற பக்கெட்டி, அம்மி எல்லாமே அவங்க வச்சுருக்காங்கங்க. இது வந்து ஹோட்டலோட மேலே நம்ம மாடியிலேருந்து பார்க்குற வியூ அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. செஸ் போர்டில் வந்து ஏதோ பண்ணா மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இவங்க வந்து ஹோட்டலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. ஹோட்டலோட சர்வீஸும் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து தாம்பரம் டு திண்டிவனம் அந்த ஹைவேஸில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து மனசில் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஹோட்டல் வந்து ஹோட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு வீடாக வந்து சித்திரவமைப்பு பண்ணியிருக்காங்க. வடிவங்கள் அப்படி அவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க இதில். இது வந்து தூண், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே எல்லா பக்கமும் தூண்லாம் வச்சு நம்ம வீட்டில் மாடி எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ராமாயணம், ஆஞ்சநேயரோட இது வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீதா தேவி தவம் இருந்தது, அந்த இது இதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த ராமாயணத்தோட பதிவுகளை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. மேலேருந்து பார்க்குற வியூ இது, உள்ளே வெளியில் என்ட்ரன்ஸ் தெரியுது. பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப சென்சிட்டிவாக சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதை அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த பெயிண்டிங்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து இவங்க வந்து இந்த டைல்ஸுங்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த காரைக்குடி ஸ்டைல் ஆஃப் வீடு என்ன லெவலில் இருக்குமோ அந்த செட்டிநாடு அந்த லெவலில் இவங்க அந்த ஹோட்டலை வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க.
இது எல்லாமே நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இப்போ யாருமே காரைக்குடி போய் இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. அந்த அளவுக்கு வந்து இவங்க அந்த ஹோட்டலை வந்து ஒரு வீடு மாதிரி பில்டப் பண்ணியிருக்காங்கங்க. அடுத்து வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இதுதாங்க வந்து அந்த ஜன்னல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நம்ம வீட்டு ஸ்டைல் ஆஃப் இருக்கிறத ஜன்னல்ஸ். ஜன்னல் எல்லாமே வந்து ஹுடனில் அவ்வளோ அருமையாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பங்களாவில் லைட் செட்டிங்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கு. நாங்கள் பகல் டைமில் போனனால லைட்டிங்கோடு எங்களால் வந்து உங்களுக்கு வியூஸ் சொல்ல முடியல. நம்ம இன்னொரு வாட்டி போகும்போது லைட்டிங்கோடு எடுக்கிறோம். இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கூடைங்கெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கூடைங்க வந்து பிளாஸ்டிக் கூடைங்க. எல்லா சைஸ் ஆஃப் கூடையும் இருக்குது அதில். அது வந்து 200-300 அந்த காஸ்ட் ரேஞ்சில் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு சில பொருட்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணுறதுக்காகவும் வச்சுருக்காங்க. ஆனால் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்ன்னு நாங்கள் எங்களால் கேட்க முடியல, எங்களுக்கு டைம் இல்லாத நாங்கள் வீடியோ எடுக்கலைங்க. அடுத்த டைம் போகும்போது நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து வீடியோ எடுத்து எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களோட செக்ஷன்ஸ் ஆஃப் இதை வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் அடுத்து வந்து இந்த இதெல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம கீழே போகிறோம், டிஃபனை சாப்பிட போகிறோம். சிற்றுண்டி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நம்ம இங்கே எல்லாமே வந்து டிஃபனு லஞ்சு டின்னர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் இந்த ஹோட்டலில் வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்துட்டு அவங்க அவங்களுடைய மெனு கார்டையே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பழகிய சொல் எல்லாமே நமக்கு மறந்து போச்சு, அதை நினைவூட்டுற மாதிரி இவங்களுடைய மெனு கார்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பலகாரம், அதே மாதிரி நம்ம சூப்புன்னு சொல்கிறத வந்து இவங்க ரசம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய மெனு கார்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பலகாரம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம அந்த இட்லி தோசை சப்பாத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து இவங்க இது பண்ணியிருக்கிறது. லஞ்ச் மெனு நார்மல் லஞ்ச் மெனு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா அந்த வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி அந்த லஞ்ச் மெனு அவங்க கொடுத்துருக்காங்க. சூப்பு ரசம்ஸ்ன்றாங்க. சூப்பை தான் வந்து நம்ம இவங்க வந்து தமிழில் வந்து ரசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மெனு கார்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே வந்து டீசெண்டான அமௌண்ட்டுங்க. ஒரு வெளியே வந்து நார்மலாக ஒரு ஹோட்டலில் என்ன ரேட் இருக்குமோ அந்த ரேட்டு தாங்க இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் உங்களுடைய ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸையும் எங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அவங்களோட அட்ரஸ் இருக்குது. இந்த ஹோட்டலோட நேம் வந்து என்ன அப்படின்னா ஆச்சி நகரத்தாருங்க. அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து நான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து கூகுள் லிங்க்கும் நான் இதில் கொடுக்குறேங்க. நீங்கள் போகும்போது அந்த லிங்க் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த சைடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஹோட்டலில் போங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்கள் ரிவ்யூ எங்களுக்கும் பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பதிவு பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஹைவேஸில் இருக்க ஹோட்டலை வந்து பதிவு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து காலை சிற்றுண்டி வந்து டிஃபன் அதாவது வந்து இட்லியும் பொங்கலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. காரம் எல்லாமே லிமிட்டடாக இருந்தது, சால்ட்டு எல்லாமே லிமிட்டடாக இருந்துச்சு. ஒரு வயசான ஏஜ் பீப்புளும் சாப்பிட முடியும், குழந்தைங்களும் சாப்பிட முடியுங்க. இது வந்து வாஷிங், இது வந்து இந்த பிளேஸும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரெஸ்ட் ரூம்ஸ் டாய்லெட்டும் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நம்ம ஒரு லாங் ஜேர்னி பண்ணுறோம் அப்படின்னாக்க ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. ஒன்று வந்து லாங் ஜேர்னி பண்ணும்பொழுது எந்த இடத்துல சாப்பிட போகிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா இயற்கை உபாதைகள், அதாவது வந்து நம்ம பாத்ரூம் ஃபெசிலிட்டி, இந்த ரெண்டுமே வந்து இங்கே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ஒரு விதத்தில் நம்ம சாப்பாடுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற ஹோட்டலாக நம்ம விரும்புவோம். சேம் அதே மாதிரி தான் ரெஸ்ட் ரூம் அவங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து காரைக்குடி ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் தான், ஆனால் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே வந்து நான்வெஜ் எதுவுமே கிடையாது. ஸோ வெஜ் பீப்புள் எல்லாமே வந்து சந்தோஷமாக இங்கே வந்து ஈட்டிங் டைனிங் பண்ணலாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தணும்னு வச்சிங்கன்னா எங்கள் வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயனடையட்டும். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய். இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ இல்லைங்க, இது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம்.